சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். கடகம் ராசி 2020 டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹாரோஸ்கோப் சார்ட்டில் கடகம் உங்களுக்கு நான்காவது ராசி. டோட்டலாக பார்க்கும்பொழுது கடகம்லேருந்து பிளானட்ரி பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ராகு வந்து 11, அதாவது கடகம்க்கு ராகு 11, கடகத்துக்கு அதிபர் சந்திரன் உச்சம். சந்திரன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உச்சப்பெற்று ராகுவோடு இணைந்து 11 இடத்த குரு பார்வையில் ராகு சந்திரன். ஸோ கடகம்க்கு எவ்வளோலாம் அட்வான்டேஜாக இருக்கு பாருங்கள். கடகம்க்கு 11 இடத்துல ராகு வித் சந்திரன், குருவுடைய பார்வையில் சந்திரன் ராகு காம்பினேஷன். கடகத்தையும் குரு பார்க்குறார். எல்லா வகையிலுமே இந்த கடகத்துக்கு வந்து ஒரு ஃபேவரான மந்த்தாக நம்ம டிசம்பர் எடுத்துக்கலாம். இப்போது கரியர் ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, கரியர் பிளானட் எக்ஸாக்டாக செவ்வாய் 9th ஹவுஸில், கடகமுக்கு 9th இடத்துல செவ்வாய், மறுபடியும் அது வந்து 10th இடத்துல டிரான்சிட் ஆகும். எப்போனா 24th ஆஃப் டிசம்பரில் மார்ஸ் வில் கெட் டிரான்சிட். 24th ஆஃப் டிசம்பரில் உங்களுக்கு 10th வீட்டில் மேஷமில் ஆட்சி பெற்ற செவ்வாயாக வந்துடும். ஸோ கடகமுக்கு கரியரில் 9th ஹவுஸில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ச்சூன் தான். ஆல்ரெடி ராகு 11th ஹவுஸில், குரு பார்வையில் வேறு ராகு இருக்குது, சந்திரன் மேலேயும் குரு பார்வை இருக்குது. மந்த் பிகினிங்லேயே உங்களுக்கு சந்திரன் எக்ஸால்ட் உச்சமடையுது, கடகத்து மேலேயும் குரு பார்வை இருக்குது. ஸோ வேலை, வருமானம், வாழ்க்கை, முன்னேற்றம், முயற்சி இதெல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸில் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இது கடகமுக்கு வந்து ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். ஸோ டிசம்பர் மந்த் ஹோல் மந்த் கிட்டத்தட்ட குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பொசிஷன், ராகுவுடைய அந்த இடம் எல்லாமே வந்து சாதகமான இடத்துல தான் இருக்குது. இப்போது மேரேஜ் லைஃப், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா குருவுடைய பார்வை விழுந்திருக்கு, கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை கடகமில் இருந்தால் டெஃபினட்டாக திருமணம் நடக்கிற பலன் வந்து உண்டு. ஆனால் என்ன தடங்கள் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி 7 இருக்குது. 7 கூடிய சனி 7 மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் சனியாக வர்றதுனால சி ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், ஸ்லோ மூவிங் பிளானட் ரெண்டாக பிரிச்சுக்கணும். சந்திரன் வேகமாக நகரக்கூடிய கோல். ஸோ மைண்டில் எப்போவுமே துரு துருன்னு உடனே நடக்கணும் உடனே நடக்கணுன்ற எண்ணங்கள் வரும். ஆனால் சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளானட், எதையுமே நிறுத்தி நிதானமாக கொடுப்பார். இன்றைக்கி முயற்சி பண்ணிங்கன்னா 4 நாள் கழிச்சு தான் நடக்கும். இப்போ சனி 7 வந்ததுனால திருமணம் வேணும், கல்யாணம் பண்ணணும், வரன் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் வந்து பூச நட்சத்திரம், ஆயுள்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், கல்யாணம் வரன் பார்த்துட்டோம், இன்னும் அமையல இன்னும் அமையலன்னு சொல்லுவோம், நடக்கும். சனி 7 இருக்கிறதுனால டிலே பண்ணி ஸ்லோவாக ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா 7 இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணை வழியே பாடங்களை புகட்டுவார்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்குற விஷயத்தை உங்களுக்கு அவங்க கோஆப்ரேஷன் இருக்காது, பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கோஆப்ரேஷன் இதெல்லாம் அந்த சனி சோதிப்பார்னு அர்த்தம். சோதித்து அந்த இடத்துலையும் வந்து அன்பு நிலைக்குதா இல்லை வந்து சண்டை போடுறாங்களான்னு பார்க்கணும். நிதானமாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் முயற்சி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கடகமுக்கு வந்து 4th லார்டு சுக்கரன் வந்து 4th இடத்துல, 5th இடத்துல வந்து சூரியன் புதன், புது ஆதித்ய யோகம், 4th இடத்துல சுக்கரன் ஆட்சி, இது வந்து மாளவிய யோகம்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு வீடு, வாகனம், வாகன வசதிகள், சொத்து வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நல்ல டைமாக இருக்குது. என்ன காரணம்னா செவ்வாயுடைய பார்வை பாருங்கள், செவ்வாய்க்கு 4, 7, 8 விசேஷ பார்வைகள். இப்போ செவ்வாயுடைய 7th பார்வை, 8th பார்வை சுக்கரன் மேலே விடும். சுக்கரன் ஆல்ரெடி இங்கே 4th ஆட்சியோடு இருக்குது. டிசம்பரில் உங்களுக்கு 1st வீக்கில் 10 ஏதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், இடத்த மாற்றணும், வீடு மாற்றணும், புது வீடு வந்து புக் பண்ணணும், இதெல்லாம் வந்து சான்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் வாங்குறதுக்கும் நல்ல டைம் தான். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், 4th லார்ட் அண்டு உங்களுக்கு இந்த சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து புத ஆதித்ய யோகம், வாக்குஸ்தானாதிபதி சூரியன் வந்து புதனோட தொடர்புடையிறார். அப்போது மாணவர்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம், கிளாரிட்டி, குரு பார்வை வேறு ராசியில் விழுது, இன்னும் அறிவு வந்து ஒரு விருத்தியாக தெளிவாக பெரியவங்களுடைய பேச்சும் கேட்பாங்க, அவங்களுடைய டீச்சர்ஸுடைய அட்வைஸையும் எடுத்துப்பாங்க, வெல்விஷர்ஸுடைய அட்வைஸையும் எடுத்துப்பாங்க. ஓவராலாக ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகலாம், நம்ம லைஃப் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வந்துடும். இதுவும் கடகமுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்றதே நம்ம பார்த்துக்கணும். ராகுவால் தொல்லை இல்லை, கேது வந்து உங்களுக்கு 5th இருக்கிறதுனால லிட்டில் கன்ஃபியூஷன்ஸ், சில குழப்பங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 5th இடங்கிறது மனம் சம்மந்தப்பட்ட இடம்,
அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரத்துக்கு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐந்தாம் இடங்குது உங்களுடைய ஸ்டமக் பார்ட். ஸோ சில பேருக்கு நெஞ்செரிச்சல், ஜீரணக்குழாயில் பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபுள் இதெல்லாம் வர்றதுக்கு சின்ன சான்ஸ் இருக்குது. சனி வேறு ஏழில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கண்ட சனின்னு சொல்லுவாங்க. கண்டனா கண்டம் கொடுப்பார் அப்படின்னு கிடையாது, கண்டங்களுக்கு சமமான சில பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வை கடகத்தில் இருக்கிறதுனால குரு பார்வையும் ஈக்குவலாக இருக்குது. சுபமும் இருக்குது, அசுபமும் இருக்குது. சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருந்தால் நல்லது. குறிப்பாக உங்களுடைய உணவு குழாய், ஸோ சாப்பிட்ற போது அந்த சாப்பிட்ற விஷயங்களில் கேர் எடுங்க. வெளியில் சாப்பிட்றீங்க, புதுசாக ஏதாவது உணவு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக அது ட்ரை பண்ணுறது பெட்டர். இதுதான் கடகத்துக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க முடியுது. வெல்த் வைஸ் 11 ராகு குரு பார்வையில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு புதனோட சேர்க்கை, மறுபடியும் சூரியனுடைய நகர்வு 15th and 17th சூரியன் புதன் இந்த இடத்துக்கு வந்துடும். ஆறாம் இடத்துல புதன் உங்களுக்கு அட்வான்டேஜ். இந்த போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எழுதுகிறவங்களுக்குலாம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சூரியன் புதன் வந்து 6 இருந்தால் யாராவது எதிர்த்து போட்டிடுறீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஓவரால் கடகம் அப்படிங்கிறது ஒரு சுபமான மாதமாக நம்ம டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கலாம். ஐ திங்க் ரொம்ப நல்ல ஒரு மாதமாக தான் தெரியுது. 2021 கூட ஒரு நல்ல பிளான் பண்ணுறதுக்கு எக்ஸலண்டாக இருக்குது. உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கங்க. அதுவும் நல்ல தசாபூர்த்தியில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூல் கெட் ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கிள்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளே எடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும்.